தீபாவளி நல்வாழ்த்துக்கள். முதல்ல ஐ லவ் டு அப்ரிஷியேட் கார்த்தி சார், பிகாஸ் மூணு ஹிட்ஸ் இந்த வருஷத்தில் தொடர்ந்து கொடுத்துருக்காரு. இட்ஸ் அ வெரி வெரி டஃப் திங். மூணுமே மூணு ஜானர், ஒரு ரூரல் ஜானர், ஒரு பீரியட் ஹிஸ்டாரிக் ஃபிலிம், ஒரு டபுள் ஆக்ஷன் ஏஜென்ட் அண்ட் ஒரு பீரியட் ரோலில் சேஞ்ச் ஓவரோட பண்ணியிருக்காரு. ஸோ ஃபார் ஆர்டிஸ்டாக இவ்வளோ கஷ்டமான ஒர்க்கை வந்து ஒரு இயருக்குள்ளே பண்ணுறது, இட் ரிக்வயர்ஸ் லைக் ஸோ மச் ஆஃப் ஹார்ட் ஒர்க். ஸோ கங்க்ராட்ஸ் அண்ட் யூ டிசர்வ் த சக்ஸஸ் ஃபார் ஸோ மச் ஆஃப் ஹார்ட் ஒர்க் யூ புட் இன். ஒரு சாங் வந்து பாடியிருந்தார், 7 மணி நேரம் ரெக்கார்ட் பண்ணார் அந்த ஏறுமயிலேறி. எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டம் அந்த பாட்டு பாடுறது. இட்ஸ் அ கிளாசிக்கல் சாங். ஸோ அதை வந்து ஒரு அவ்வளோ டயர்லெஸ்ஸாக ஒர்க் பண்ணி ஒரு அதை அச்சீவ் பண்ணார் அந்த சாங்கு. ஸோ ஆர்டிஸ்டாக ஹீஸ் கிவன் ஹிஸ் எவ்ரி திங் ஃபார் திஸ் ஃபிலிம். இந்த கதை முதல்ல சொல்லும்போது இது ரொம்ப ஒரு காம்ப்ளெக்ஸான ஸ்கிரிப்ட், இது இதை வந்து படமாக்குறது வெரி வெரி டஃப். ஸோ நான் அப்படியே யோசிச்சிருந்தேன் எப்படி இதை ஷூட் பண்ண போகிறாங்க அப்படின்னு. ஸோ தே டன் கிரேட் ஜஸ்டிஸ் டு மேக்கிங் கிரேட் ஒர்க் மித்ரன் அண்ட் ஜார்ஜ் அண்ட் திலிப் ரூபன் கதிர் சார். அண்ட் இட்ஸ் ஸோ டஃப் டு மேக் திஸ் ஃபிலிம், இட்ஸ் எ வெரி காம்ப்ளெக்ஸ் ஃபிலிம். அண்ட் லக்ஷ்மண் சார், இந்த படம் வந்து இவ்வளோ செலவு அண்ட் இவ்வளோ கஷ்டங்களை தாண்டி அவர் வந்து ஹர்டல்ஸை தாண்டி பண்ணியிருக்காரு. இட்ஸ் எ கிரேட் ஃபிலிம் தட் யூ ப்ரொடியூஸ் லக்ஷ்மண் சார். வி நோ ஆல் ஆஃப் அஸ் ஆர் ரியலைசிங் லைக் ஹவு டஃப் இட் இஸ் டு மேக் திஸ் ஃபிலிம். ஸோ கங்க்ராட்ஸ் டு யூ, யூ டிசர்வ் திஸ் சக்ஸஸ். அண்ட் நல்ல ஒரு கலெக்ஷன் பண்ணிகிட்ருக்கு. எனக்கு கார்த்தி சார் கூட 1001 ஒர்க் பண்ணேன், அதுக்கப்புறம் வந்து கொம்பன் ஒர்க் பண்ணேன், கொம்பனுக்கு அப்புறம் இப்போ சர்தார் ஒர்க் பண்ணுறோம். ஸோ ஐம் வெரி வெரி தேங்க்ஃபுல் அண்ட் ஹாப்பி தட் திருப்பி தொடர்ந்து ஒரு வெற்றி படங்களாக வந்து அவர் கூட ஒர்க் பண்ண முடிஞ்சதுன்னு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். மித்ரன் வந்து பயங்கரமான டாஸ்க் மாஸ்டர், அதாவது ஒரு ஒரு மியூசிக்கும் இப்படி தான் வேணும், இப்படி தான் இருக்கணும்னு சொல்லிடுவார். சர்தாருடைய ஓல்டுனா அது வந்து ஒரு வீணை தான் வேணும், இது ஒரு ஏன்ஷியன்ட் இன்ஸ்ட்ருமெண்ட், வீணை தான் வேணும். அதே டியூன்னா சர்தார் டைட்டில் போடும்போது ஹார்னில் வேணும், ஸ்ட்ரிங்ஸில் வேணும், ப்ரோ இங்கே ஒரு பல்ஸ் வேணும். பாதி மியூசிக் அவர் வாயில் வடை பிரியாணிலாம் சொன்னார், வாயிலேயே இன்ஸ்ட்ருமெண்ட்டையும் வாசிவார். அதனால் இதில் பாதி மியூசிக் டைரக்டர் கிரெடிட் வந்து அவருக்கு தான். எத்தனையோ சாங் வந்து ரெக்கார்ட் பண்ணி தூக்கி போட்டிருக்கோம், அதாவது ஃபுல் சாங் ரெக்கார்ட் பண்ணி பல்லவி சரணம் எல்லாம் முடிச்சு சாங் முடிச்சு டெலீட், அப்புறம் திருப்பி ஃப்ரெஷ்ஷாக ஆரம்பிப்போம் முதல்லேருந்து. ஸோ அவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்கோம், அவ்வளோ வி ஒர்க் அண்ட் பேக்ரவுண்ட் வந்து இட்ஸ் வெரி வெரி பர்டிகுலர், இப்படி தான் வேணும், இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இட்ஸ் வெரி ப்ரிசைஸ், இதுதான் அவருடைய ஃபிலிம்க்கு தேவை, இதுதான் அவருடைய அவர் இமேஜின் பண்ணியிருக்காரு அப்படின்றது. இட்ஸ் லைக் ஹி ஸோ பர்டிகுலர் அபவுட் இட் அண்ட் ஐம் ரியலி ஹாப்பி தட் இப்படி இந்த எஃபர்ட் வந்து ஒரு தியேட்டரிக்கல் ஷேராக திருப்பி வரும்போது அவங்க எல்லாருக்கும் ஒரு ஒரு கான்ஃபிடென்ஸ் கிடைக்கும், இந்த மாதிரி பண்ணலாம், ஒரு தைரியமாக இந்த மாதிரி ஒரு பெரிய ஃபிலிம் நம்ம எடுக்கலாம் அப்படின்ற ஒரு தைரியம் வரும். ஸோ ஐம் ரியலி ஹாப்பி தட் இட் இஸ் கன்வெர்ட்டட் பேக். நேற்று இன்னைக்கெலாம் ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு ஷேர் பண்ணியிருக்க படம். ஸோ தே சேயிங் கார்த்தி சாரோடைய கெரியர் பெஸ்ட் ஷேர் பண்ணும் இந்த படம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஐம் வெரி வெரி தேங்க்ஃபுல், ஹாப்பி அண்ட் கிரேட் ஒர்க். அண்ட் ரஷீத் சார் கிரேட் ஒர்க் ஆன் சர்தார், பிகாஸ் அதோடைய ப்ரீ பிளானிங் அப்போல்லாம் வந்து பேசிகிட்டு இருந்தாங்க. ஸோ நான் எனக்கு 2-3 படங்கள் நான் சார் கூட ஒர்க் பண்ணியிருந்தேன், நாச்சியார் அந்த மாதிரி படங்கள் ஒர்க் பண்ணேன். அப்போ மித்ரன் கூட பேசும்போது வந்து ரஷீத் சாரை பற்றி அப்பப்போ கேட்பாங்க, இந்த மாதிரி பண்ணியிருக்கோம், இப்படி பண்ணியிருக்கோம் அப்படின்னு. ஸோ கிரேட் ஒர்க் ரஷீத் சார் அண்ட் கிரேட் ஒர்க் டீம். ஐ எம் ரியலி ரியலி தேங்க்ஃபுல். தேங்க்ஸ் டு ரெட் ஜாயிண்ட் அண்ட் தேங்க்ஸ்.